ஏண்டா இதெல்லாம் ஆறு பண்ணது? நான் தான் பண்ணேன், சரியா இருக்கா? அக்கா குருவி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பாத்துட்டே இருக்கும் போல இருக்கு. ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. அமேசிங் ஃபிலிம். பசங்களுக்கான ஒரு படம் வந்திருக்கு, சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். விக்ரம் படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் வந்து வர்ற 15ஆம் தேதி நடக்குது. ஆனால் எங்கே நடக்குதுங்கிறது இதுவரைக்கும் முடிவு பண்ணப்படலை. இதை ரெண்டு மூணு இடம்லாம் சொன்னாங்களாங்க. ஆமாம், அன்றைக்கி நம்ம கூட சொன்னோம், நேரு ஸ்டேடியம் நாங்கள், லீலா பேலஸ். ஆமாம். அப்புறம் இப்போது கமல் என்ன ஃபீல் பண்ணுறாரா, இந்த படத்தை வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த ட்ரெய்லரு ஆடியோலாம் கேட்கும்போது அந்த சவுண்டு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது பன்னேறு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சத்யன் தியேட்டரில் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறேன். அங்கே தான் டால்பி அட்மாஸ் சவுண்டு அதெல்லாம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாராம். பட் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அந்த சின்ன தியேட்டருக்குள்ளே கொண்டு போக முடியாதுங்கிற இன்னொரு கருத்தும் இருக்குது. அதனால் இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் அது எங்கங்கிறத முடிவு பண்ணல. ஆனால் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இது சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்களா? ஒரு பக்கம் சிங்கிளை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சில் போய் என்னத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க? 11ஆம் தேதி வரப்போகிறது ஒரு லிரிக்கல் வீடியோ தான். நம்ம ஒரு அனிமேஷன் எல்லாம் போட்டுட்டு இடையில அந்த பாடல் வரிகளை இங்கிலீஷ்லயே போடுவாங்களே, தங்கிலீஷில், அந்த மாதிரி உள்ள வீடியோவை தான் அது வரப்போகுது. சரி, விஷுவல் பூரா வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் காட்டுவாங்க. ரைட் ரைட், ஓகே. அதுக்கப்புறம் சூர்யா பாலா மோதல் உண்மையா அப்படின்னு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ நம்ம போட்டோம். அப்போ வந்து அங்கே நடந்த விஷயங்களை நம்ம சொன்னோம். இல்லை, அது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வலைப்பேச்சு ரெகுலராக பார்க்குறவங்களே, சார் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்களே, சொல்லிட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த படக்குழுவில் ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர்கிட்ட நம்ம பேசிட்டு தான் அந்த தகவலை நம்ம சொன்னோம். கரெக்ட், கரெக்ட். ஆனால் இப்போ என்னன்னா அந்த படக்குழுவை சேர்ந்த ஒருத்தர் மூலம்தான் இந்த தகவலே நமக்கு கிடைச்சிது. அதை வந்து நம்ம ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் வந்து ஒரு பெரிய மோதல் நடக்கலைனாலும் ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் நடந்திருக்கு. ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சேசிங் காட்சி எடுத்தாராம். என்னென்னா அந்த கன்னியாகுமரியில் அந்த மீனவர்கள் குடியிருப்பு இருக்கிற இடத்துல இவர் வந்து யாரையோ துரத்திட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சி. இவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். காலையில் ஆரம்பித்து மதியம் வரைக்கும் பாலா அந்த காட்சியை திருப்பி 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 எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அது அவருக்கு புதுசு கிடையாதுங்க. ஒரு காட்சிக்கு 40 தடவை ரிகர்சல் எடுக்கிறவர் ஆச்சுங்க அவர். கரெக்டு தான். நம்ம ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிதாமகன் படத்துக்காக படப்பிடிப்புக்கு கூப்பிட்டு போனாங்க. இங்கேருந்து தேனி தேனி போனாங்க. ஆமாம். அப்போ அந்த சிம்ரன் சாங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சூர்யா வந்து அந்த கொடிமரத்தை சுற்றி சுற்றி வந்து பாடணும். மேலே டாப்பில் கேமரா வச்சுட்டாங்க. நாங்கள் போயிட்டோம், நீங்கள் வந்து வரல போயிட்டோம். போயிட்டு நாங்கள் ஒரு 10 மணிக்கு போய் இப்படி உட்காந்துட்டோம். சூர்யா சுற்றுறாரு மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் சுற்றிட்டு இருக்காரு. கேமராமேன் எடுக்கவே இல்லை, கேமரா தான் இருக்குங்க. ஆளே இல்லை, பாலா எங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னங்க அப்படின்னா அது ரிகர்சல் அப்படின்னாங்க. எப்போ காலையில் ஆரம்பிச்சு மத்தியானம் அன்னைக்கு பாலா நடப்பாரு, பிரச்சனை இல்லை. ஆமாம், அன்னைக்கு சூர்யா ஓகே, இன்னைக்கு சூர்யா இருக்கிற ரேஞ்சு வேற இல்லை. இங்கே என்ன நடந்திருக்குன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இதே மாதிரி ஓட விட்டு அதுவும் அந்த வெயிலில் சூர்யா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாராம். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரா பார்த்தீங்கன்னா, ஒரு மதியம் ஏறக்குறைய இந்த பிரேக் நெருங்குற நேரம், டப்புன்னு என்ன பண்ணாரா, சொல்லாமல் கொள்ளாமல் காரில் ஏறி கிளம்பிட்டாராம். யாரோ கேட்டிருக்காங்க, இல்லை எனக்கு வயிற்று வலி அப்படின்ட்டு போயிட்டாரன். அப்போ உடனே படப்பிடிப்பு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் அப்படியே மொத்த படக்குழுவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் பிரேக் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எல்லோரும் என்ன நினச்சாங்க, சரி வயிற்று வலி ஏதோ டேப்லெட் டேப்லெட் சாப்பிட்டு வந்துடுவார் போல இருக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆஃப்டர் பிரேக்கும் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் ஒரு 3-3.5 மணிக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, பேக்கப் சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சம்பவம் அங்கே நடந்திருக்கு. நியாயமாக அவருக்கு வந்தது கால் வலி. சரி, பாலா எதுவும் நினைச்சிடக்கூடாங்க, வயிற்று வலின்னு சொல்லிட்டு போயிட்டார். மொத்தத்தில் ஏதோ ஒரு வலிங்கிற பேரில் இப்போ அங்கே வந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா 15ஆம் தேதி மீண்டும் வந்து படப்பிடிப்பு தொடங்க போகிறாங்க. அது எங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் எடுக்க வேண்டிய போர்ஷன்ஸ் நிறையா இருக்கான். அதனால மீண்டும் கன்னியாகுமரி போகிறாங்களா,
இல்லை இந்த மதுரையில் சில காட்சிகள் எடுக்கிறாங்களா, மதுரை ஏர்போர்ட்லலாம் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா, அங்கே போகிறாங்களா இல்லை கோவாவில் பிளான் பண்ணாங்க அங்கே போகிறாங்களான்னு தெரியல. கோவாவுக்கு தான் போகிறாங்க, அதான் அவங்களே அஃபீஷியலாக அன்றைக்கி சொல்லிட்டாங்களே. எப்போ சொன்னாங்க? கன்னியாகுமரி ஷெடியூல் முடிஞ்சது, அடுத்து நாங்கள் கோவாவுக்கு போகிறோன்னு அவங்களே போட்டிருந்தாங்க. அப்படியா? ஆனால் நீங்கள் சொல்லிங்க கன்னியாகுமரி ஷெடியூலே முடியலன்னு வேறு சொல்லுங்கள். ஒருவேளை கோவாவுக்கு போகிறது வேறு சூர்யாவாக இருக்கும், கன்னியாகுமரிக்கு வர்றது வேறு சூர்யாவாக இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கோவாவில் வந்து வேறு சூர்யா தான் போக போகிறாங்க. அதை தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அந்த படத்தில் வந்து சூர்யாவுக்கு வந்து ரெட்டை வேணும், அப்பா மகன். இப்போ இந்த கன்னியாகுமரியில் எடுத்ததெல்லாம் அந்த மகன் சூர்யா சம்மந்தப்பட்ட காட்சிகள் தான். கோவாவில் பார்த்தீங்கன்னா அப்பா சூர்யா, அம்மாவாக ஜோதிகா நடிக்கிறாங்களாம். ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் தான் கோவாவில் எடுக்க போகிறாங்களாம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ அப்பா அம்மா அப்படின்னா ஓல்டு கெட்டப் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற அப்பா அம்மா கேரக்டர். இன்னும் சொல்ல போனால் அந்த சுனாமிக்கு முன்னால் வந்து இந்த கேரக்டர்கள் வாழ்ந்ததாக கதை பண்ணியிருக்காங்க. அநேகமாக சுனாமியினால் இவங்க இறந்து போய் அதுக்கப்புறம் இவர் வராருங்கிற மாதிரி போதான்னு தெரியல. பட் அந்த போர்ஷனை அங்கே எடுக்க போகிறாங்க. கன்னியாகுமரியில் மகன் சூர்யா ஓட விட்டார், மகனாலே அதை தாங்க முடியல, கோவாவில் அப்பா சூர்யாவை என்ன விஜய் 66 படத்தில் ஒரு அண்ணன் கேரக்டர் இருக்கு, ஒரு அண்ணன் ரெண்டு அண்ணன். ஆ ஓகே, அதில் ஒரு அண்ணனா ஷாம் நடிக்கிறாரு, இன்னொரு அண்ணன் கேரக்டர் வந்து 80s ஹீரோக்களை யாராவது நடிக்க வைக்கலாம் அப்படிலாம் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குறிப்பாக மோகன்ட்டெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு வேலைலாம் இருந்தாங்க. கடைசியில் மோகன் நடிக்கலை. அந்த கேரக்டரில் இப்போ பிரபு சார் வந்து கமிட் ஆயிருக்காரு. ஆனால் பிரபு சார் வந்து அண்ணனாக இருப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ சரத்குமார் அந்த படத்தில் நடிக்கிறாரு, அவர் வந்து விஜய்க்கு அப்பாங்கிற மாதிரி செய்தி வருது. அது வந்து உறுதியாக நமக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சம் இப்போ சரத்குமார் பையன் பிரபுவா? அதாவது இங்க பாருங்க, இந்த படத்திலே விஜய்க்கு வந்து 2-3 அண்ணன்கள் வேற சொன்னாங்க. ஒருவேளை இந்த 3 பேரும் அண்ணன்களா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு டவுட் இருக்கு எனக்கு. சரத்குமார் பிரபு வரட்டும், அந்த செய்திகள் வரத்தானே போகுது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா, டான் படம் வந்து 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உதயநிதி நடிக்கிற நெஞ்சுக்கு நீதி வந்து 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சரி, ரெண்டுமே வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ற படங்கள். இதுல என்னங்க புது தகவல் அதை சொல்லுங்க. என்ன புது தகவல்னா, ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகிற டேட்டா சொல்றாங்க, இதுல என்ன புது தகவல்னு கேக்குறேன். அதைத்தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள உள்ள கட்டையை போட்டு புது தகவல் புது தகவல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்தையுமே ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுது. ஆனால் இப்போ 13ஆம் தேதி டான் படமா, 20ஆம் தேதி நெஞ்சுக்கு நீதி அப்படின்னா, இப்போ ஒரு வாரம் தான் டான் படத்துக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரே நிறுவனம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தினுடைய தரம் எதுங்கிறத அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்களோ. அதான் பொதுவாகவே இப்போ டாக்டர் படம் தான் நல்லா போச்சுங்கிறதுனால இப்போ அடுத்து டான் படத்துக்கு ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஒரு 2 வார கேப்பே இல்லாமல் அடுத்த வாரமே நெஞ்சுக்கு நீதியை கொண்டாந்து விடுறாங்களே, அதுதான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்கு. அதைத்தான் சொல்ல வந்தேன். அப்புறம் சினிமாவில் வந்து இந்த நன்றிங்கிற வார்த்தைக்கு பெருசாக இடம் இருக்காது, இடமே இருக்காது. இதில் வந்து நன்றியோட ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா நிச்சயமாக அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த தகவலை இப்போ நம்ம சொல்லிவிடுவோம். பிரபுதேவா வந்து இப்போ ஜல்சார்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நல்ல தலைப்பா இருக்கு. ஏற்கனவே அந்த படத்தில் டைரக்டர் குலே பகவாலின்னு, மகாவாலியா பகவாலியா ஏதோ ஒன்று, சரி ரைட், கரெக்டாக சொன்னீங்க. அந்த படத்தோட டைரக்டர் கல்யாண் அவர் தான் அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஜோடி. ஓகே, இதில் வந்து ஒரு டான்ஸ் ஒன்று இருக்கு. டான்ஸ்னா ஒரு ஃபாஸ்ட் சாங்கு. ஓகே, அதை வந்து தனுஷ் பாடி கொடுத்துருக்குறாராம். அப்படியா? ஆமாம். தனுஷ் எப்படி இதுக்குள்ள வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரவுடி பேபி சாங் இருக்குல்ல, அந்த சாங் வந்து பிரபுதேவா தான். அப்போ பிரபுதேவா பயங்கர பிஸியாக இருந்தாராம். சரி, இவங்க போய் கேட்கும்போது ஐயோ சுத்தமாக டேட்டே கிடையாது, வர முடியாதுன்றாரு. அப்போ தனுஷ் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் எனக்காக வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னே, சரி ரைட்டு, தனுஷே சொல்லிட்டாருன்ட்டு வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த பாட்டு நன்றி மறக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பண்பு தான். ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு பேப்பர்ல இன்னொரு செய்தி பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. நியாயமா அதுலதான் ஆரம்பிச்சிருக்கேன் பேப்பர்ல பார்த்தா சொல்றீங்க. நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றோம், ஆக்சுவலி நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் வந்து நேற்று நடந்ததுங்க. அங்கே வந்து பல தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, வங்கியில் கடன் வாங்கிறது ஒரு 30 கோடி ரூபா தேவைப்படுதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு 40% ஒர்க் இருக்குது. ஸோ அதற்கான பணத்தை வந்து வங்கியில் கடன் வாங்குவதற்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதை கட்டுறதுக்கு பணம் வேணும்ட்டு மீண்டும் இவங்க மக்கள்கிட்ட வந்துடக்கூடாதுல்ல, அதை தானே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்ன வருத்தம்?
விஜயகாந்த் தான் இந்த கடன் அடைக்கிறதுக்கு அவ்வளோ போராடி அத்தனை கலை நிகழ்ச்சி நடத்து ஊர் ஊரா போய் வசூல் பண்ணிட்டு வந்து கடன் அடைச்சாரு. பத்திரத்தை மீட்டு உங்க கையில கொடுத்தாரு. மறுபடியும் அந்த பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறதுக்காக ஜெயிச்சு வந்தாங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல, மக்கள்கிட்ட வரக்கூடாது, அரசாங்கத்திட்ட வாங்க கூடாது, அரசாங்கத்திட்டெல்லாம் வாங்க கூடாது கூடாது கொடுக்க கூடாது. அப்ப வங்கியில கடன் வாங்கி கெட்ட கூடாது. அந்த கட்டடத்தை எப்படிதான் கெட்டுறது? ஏங்க, பெருசு பெருசா இருக்காங்கல்ல, அத்தனை கோடி வசூல், இத்தனை கோடி வசூலுங்கிறாங்கல்ல, ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, அதுல வர்ற வருமானத்தை வச்சு கட்ட சொல்லுங்க. என்ன விளையாட்டானே, ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சுல. விஜயகாந்த் எப்படிங்க மன்னிப்பாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சரத்குமார் எப்படி மன்னிப்பாரு? சரத்குமார் மேல அவ்வளவு குறை சொல்லிட்டு தானே வந்தீங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தானே அதை பண்ணி வச்சாங்க. அப்ப மிகப்பெரிய தவறு தான் அது. என்ன சொல்றேன், முன்னணி ஹீரோக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு 10 நாள் டேட் கொடுத்து ஒரு படம் எடுத்தா அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ணலாம். அது ஓடுது ஓடல அதெல்லாம் தாண்டி நீங்க அவ்வளவு பெரிய வியாபாரம் பண்ணலாம். அதன் மூலமா உங்களுக்கு பல கோடிகள் கிடைக்கும். அதை வச்சு நீங்க இந்த கட்டடத்தை முடிக்கலாமே. என்ன, அதுதான் சரியான விஷயமா இருக்கு. மனசுக்குள்ள கடன் வாங்க விரும்புறதும் மண்டைக்குள்ள இரும்பு வந்து இறங்குறதும் ஒண்ணு.